இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கள, இன்றைக்கி உள்ள ஒரு காலம் இருக்குல்ல, நம்மளாம் சொல்கிறோம்ல, இது வந்து பெண்ணுரிமை, ஆணாதிக்கம், சம உரிமை, நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இதெல்லாம் பைபிள் என்றைக்கோ சொல்லிருச்சு. என்றைக்கோ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருச்சு, என்றைக்கோ பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பைபிளில் கொடுக்கப்பட்டது ஆண் பெண் கான்செப்ட் அல்ல, தேவன் சபை கான்செப்ட். வஸ்தி வரணும்னா வரணும், வந்து நிற்கணும்னா நிற்கணும். அது ஆண் ஆதிக்கம். எப்படி ஒரு பெண்ணை வர சொல்லலாம்? யோ, அவன் பெண்ணை வர சொல்லலை, கர்த்தர் சபையை வந்து நிற்க சொல்லுகிறார். சபை என்பது ஆண் பெண் சேர்ந்தது தான் சபை. இங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பைபிளில் ஆண் பெண்ன்றது எதுக்கு அடையாளமாக இருக்குது? மணவாளன் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? பெண் ஆதிக்கம், ஆண் ஆதிக்கம், அதெல்லாம் இல்லை பைபிளில். எல்லாமே சமந்தான். இங்கே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, ஆணும் இல்லை பெல்வினும் பெண்ணும் இல்லை, கொள்வினும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. நம்ம போகிற இடம் சமநீதி. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சில காரியங்களை விடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? விடணும். இங்கே உன் வேலை என்ன? நான் என்ன சொல்கிறேன் அதை செய். இது சர்வாதிகாரம் இல்லையா? இல்லை, இதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லை. உன்னை கொண்டு போய் நான் வைக்க போகிற இடம் அப்படிப்பட்டதாக இருக்குது. இப்போது அமெரிக்கன் எம்பசிக்காரன் சொல்கிறான், அமெரிக்கா போகிறோம், நீங்கள் பையனை படிக்க வைக்கவோ பொண்ணை படிக்க வைக்கவோ இல்லை உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு கனடா போகிறதுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அவன் சொல்கிறான், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வா, இவ்வளோ பேங்க்கில் பணம் வச்சுருக்கணும், இத்தனை பேர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும், இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இதுக்கு பேர் சர்வாதிகாரமா? அவன் சொல்லும் போது உங்களுக்கு சர்வாதிகாரமாக படுதா? அவன் சொல்லும் போது உங்களுக்கு என்ன படுது? எவ்வளோ நீட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க பாருங்கள், வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தான் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு 5-star ஹோட்டலுக்கு போகிறீங்க, போகும்போது அவங்க ட்ரெஸ் கோட் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த ட்ரெஸ் போட்டால் தான் இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. முடியாது, நான் லுங்கியை மடிச்சு கட்டி தான் வருவேன்னா விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போக போகிறது இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க ஷர்ட்டை இன் பண்ணணுமா, மேலே பட்டன் போடணுமா, வரும்போது முழு கை போட்டிருக்கணுமா. என்னைக்காவது மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் ஹோட்டலை நடத்துகிறார்கள், இவர்கள் நாசமாய் போக சொல்கிறீங்களா? இல்லை இல்லை. ஆனால் அவன் நடத்தும் போது உங்களுக்கு சரியாக இருக்குல்ல? அவன் ஏன் சொன்னான் தெரியுமா? அந்த ஹோட்டலை உள்ளே போய் பாருங்க, அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அங்கே அப்படித்தான் போகணும். தெரியுதுல்ல, ஒரு ஹோட்டல் நடத்துகிறவன் சொல்கிறதையே கேட்கணும்னா, ஒரு எம்பசி நடத்துகிறவன் சொல்கிறத கேட்கணும்னா, அழிகிற இவர்கள் அழிய போகிற காரியத்திற்கு சொல்லுவதற்கு நீங்கள் இவ்வளவு கீழ்ப்படிவீர்களானால், அழியாத தேவன் அழியாத தேசத்திற்கு கொண்டு போகும்போது நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும்? அவர் சொல்றத மொத்தத்தை நீங்க சுத்திகரிப்பு செஞ்சுதான் ஆகணும். கடவுள்கிட்ட மட்டும் க்வெஸ்சன் பண்ணது, ஏன்னா அவர் கடவுள், அவர்கிட்ட மட்டும் க்வெஸ்சன். இப்ப திடீர்னு வந்து உங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்களை சொல்றாங்க, கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க, உங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குதான்னு செக் பண்ண போகிறோம், வெளியே வாங்க, 6000 ரூபா கொடுக்கறதுக்கு நாங்கள் உள்ளே பார்ப்போம். குடும்பமே வெளியே வந்து நிற்கிதா இல்லையா? உட்காந்துருக்கிற பையனை சொல்கிறீங்க, வெளியே வாடா இல்லைன்னா 6000 ரூபா கிடைக்காம போயிட போகுது. உங்கள் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, கேட்டால் அதிகாரிகள் செக் பண்ண வந்திருக்கிறாங்க. நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் கேஸ் ஸ்டவ், கேஸ் வந்து சிலிண்டர் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது 30-35-40 வருஷத்துக்கு முன்னாடி, வீட்டில் வந்து சிலிண்டர் இருந்துச்சுன்னா சிலிண்டர் தரமாட்டாங்க, ரெண்டாவது சிலிண்டர் சிலர் அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் ஏற்கனவே சிலிண்டர் இருக்குதான்னு என்ன பண்ணுவாங்க, வந்து செக் பண்ணிட்டு தான் சிலிண்டர் இல்லாவிட்டால் ரெண்டாவது சிலிண்டர் தருவாங்க. திடீர்னு வந்து கதவை தட்டுவாங்க, சார் நாங்கள் சிலிண்டருக்காக வந்திருக்கோம், வீட்டுக்கு செக் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்களா, என் வீட்டுக்குள்ளே காலை வைத்தால் கால் வெட்டப்படும், நான் காசு கொடுக்குற, நீ சிலிண்டர் கொடுக்குற, நீ சிலிண்டருக்கு தேவையான காசை வாங்கிட்டு சிலிண்டரை கொடு கேட்பீங்களா? வாங்க சார், வந்து பாருங்கள் சார், கிச்சனில் பாருங்கள் சார். ஆனால் இவங்க சிலிண்டரை தூக்கி கட்டிலுக்கடியில் போட்டு துணியை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. அவன் திருடனா? இவன் பக்கா திருடன். அப்ளை பண்ண அண்ணிலேருந்து சிலிண்டர் எப்போவுமே கட்டிலுக்கடியில் தான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு கேஸ் ஸ்டவ்வில் சா இது மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல சமைச்சிக்கலான்ட்டு சிலிண்டர் தூக்கி அடியில் வச்சுருவாங்க நம்ம ஆளுங்க. அவர் வருவார், அவரை கொண்டு போய் எங்கெல்லாம் காட்டுவாங்க?
கிச்சன் வரைக்கும் கூட்டு. அவரு அப்படி ஒரு தடவை போகும்போது பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு போவார், உள்ளுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறாங்களான்னு. ஒரு சிலிண்டருக்கு இவ்வளவு தூரம் செக் பண்ணும் போது அமைதியா நின்னீங்க, ஒரு 6000 ரூபாய் கொடுக்குற வீட்டை விட்டு வெளியே வேணா நிறுக்கு நிக்கிறீங்க. அப்படி நிற்கிற நீங்கள் பரலோகத்துக்கு தேவன் கூட்டிக் கொண்டு போகிறார் என்று சொல்லும் போது மட்டும் அப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அதன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் சபைக்கு இப்படி ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க முடியாது. சபைக்கு என்ன அது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது? நாங்கள் அப்படித்தான் வருவோம், எங்க இஷ்டம். தம்பி இந்த தலைமுடி ஏண்டா இப்படி வெற்ற? சர்ச்சில் எதுக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்களா போதிச்சுமா போனமான் இருக்கணும். நான் முடிய முள்ள மன்றிய மாதிரி வச்சிருப்பேன், நாலு பக்கம் நாய் நக்கனா மாதிரியும் வச்சிருப்பேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அது என்னுடைய இஷ்டம். மிலிட்ரிக்கு போனா மொத்தத்தையும் அடிக்கிறான், அடிச்சு முடிச்சிடுறாங்க மொத்தத்தையும், எல்லாம் எடுத்து மண்டை தெரியுது, ஷார்ட்டாக வெட்டிடுறாங்க. காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, குளிரில் 2 சப்பாத்தி 4 சப்பாத்தி தருவாங்க, கொஞ்சம் டால் தருவாங்க, துப்பாக்கியை தூக்கிட்டு ஓடும்பாங்க. எதுக்கு இவ்வளோத்துக்கும், இவ்வளோ எதுக்கு? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு, சாகரத்துக்கு. ஒருவேளை யுத்தம் வந்தா சாகரத்துக்கு. சாகரத்திற்கே அவன் அவ்வளவு கீழ்ப்படுகிறானே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கீழ்படினோம். சபைக்குள்ள ஒரு போதகர் ஒரு ஒழுங்க சொல்லி கொடுக்கிறாருன்னா அது என்ன? நாங்க எப்படி வேணாலும் வருவோம், என்ன வேணாலும் செய்வோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டரையே மாத்துவோம். ஒரு குரூப் இருக்கு, இவன் மாறவே மாட்டான், யாரை மாத்துவான்? பாஸ்டரையே மாத்துவான். மாத்து, நீ விளங்கறதுக்கு வழி சொன்னோம், நீ விளங்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டினா நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனா உனக்காக சத்தியத்தை மாத்த முடியாதுல்ல. நீ மாத்து, போற இடத்துலயும் அதைத்தான் சொல்லுவோம். நீ மாத்திக்கிட்டாரு மாத்திர இடங்களுக்கு அத்தனை தான் சொல்லுவோம். கடைசியில் எங்களை பரலோகத்துக்கு மாற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க சத்தியம் பேசினா டென்ஷனாக வரான். எதுக்கு நீங்கள் மட்டும் இப்படியெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரை பார்த்து பேச, யாரை பார்த்து பேச? ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, கொஞ்சம் லைட்டாக பேசுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் டீ கடை வைப்போம், அங்கே தான் ஸ்ட்ராங் லைட் எல்லாம் இருக்கு. இதில் என்ன ஸ்ட்ராங் வேண்டி கிடக்கு, லைட் வேண்டி கிடக்கு? சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துற இடம் தான் சர்ச்சு. சர்ச்சு வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? இப்போ பாதி கல்யாணம் சர்ச்சிலேயே நடக்கிறது இல்லை, அவன் ரிசார்ட்டுக்கு போயிடுறான், எங்கேயாவது கிரவுண்டுக்கு போயிடுறான். நாலா பக்கமும் டெக்கரேஷனை பண்ணிட்டு காற்று அடிக்குது, இங்கே உறுதிமொழியும் கேட்க மாட்டேங்குது, எதுவும் கேட்க மாட்டேங்குது. இவன் சுகத்திலுங்கிறான், அவன் துக்கத்திலுங்கிறான். காத்துல அவன் காதில் சுகம் துக்கமாக விழுந்துருச்சு. கேட்டு முந்தையெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வச்சு ஏதோ பரிசு, அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம்னு பேர், சர்ச்சுக்குள்ளே வைப்பாங்க. இப்போல்லாம் ஃபேஷன், கடற்கரைக்கு போயிடுறான், குளிக்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், மீன் திங்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கல்யாணம் பண்ணாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கடைசியாக எதையாவது தொலைக்கிறதுக்கும் கடற்கரைக்கு தான் போகிறான். சரி போங்க, பாதி பேர் சர்ச்சிலே கல்யாணம் கிடையாது, சரி இருந்து போகிறோம். சர்ச்சு எதுக்கு இருந்துச்சு முந்தி? கல்யாணத்துக்கு. அடுத்து சர்ச்சுக்கு எதுக்கு? கல்லறைக்கு வந்து உங்களுக்கு வச்சு, அதில் வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க, கல்லறையில் எப்படியாவது இடம் கிடைக்கணும், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது மெம்பர். ஏன் கல்லறையில் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இல்லாட்டி உங்களை புதைக்க மாட்டோமா? அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீ, அதை நாங்கள் புதைக்கிறோமா இல்லையோ கவர்மெண்ட்டு 3 நாளில் புதைச்சிரும், அதுக்கு மேலே உங்களெல்லாம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கேயே சுத்திகரிப்புக்கு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் செத்த பிறக்கா ஒத்துக்க போகிறீங்க? ஒட்டிக்கலான் போட்டு போட்டு எவ்வளோ சுத்திகரித்தாலும் 3 நாளைக்கு மேலே முடியாது. சபையில் ஒரு ஒழுங்கை சொல்லி கொடுக்கும் போது சபைக்கு விரோதமாக அப்படி ஒரு பேச்சு. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டும் சபையில்? சபையில் சொல்ல வேறு எங்கேனே சொல்லுவாங்க, வேறு எங்கே சொல்லுவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகம் சொல்லி கொடுக்காததை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சபை, உலகத்தால் சொல்ல முடியாததை சொல்கிறதுக்கு தான் சபை. உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும்? 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லும், ஆனால் சபை மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.